ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் சங்கீதத்தின் புத்தகம் 25 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25:14 வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இன்னொரு விஷயம் வாசிப்போம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம். இன்றைய தினத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று பார்த்தோம். என்ன ரகசியம்? 3 விதமான ரகசியங்கள். நிறைய நேர கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வெளிப்படையாக பார்க்கிறவைகளை வைத்து வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இயேசு எனக்குள் இருப்பது மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். நான் நித்தியத்திற்குரியவன் என்பதை எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை தருகிறார். இரண்டாவது, குடும்ப உறவு எப்படியோ அதுபோல இயேசுவோடு இருக்கிற உறவும் ஒரே சிந்தையா, ஏக சிந்தையா, அவரோடு நெருங்கி வாழுகிற அந்த அனுபவம், அந்த ரகசியம். மூன்றாவது, ஒரு நாள் நான் மறுரூபமாவேன். இந்த சரீரத்தை களைந்து நான் அவரோடு கூட நித்திய காலமாய் அவரைப் போல இருப்பேன் என்கிற ரகசியம். இந்த ரகசியங்களை நேற்று தியானித்தோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறதாம்? யோபு 29:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 29:4 வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு சொல்லுகிறான். காலை வேளையில் தேவனுடைய ரகசியம் கர்த்தருடைய ரகசியம் நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம குடும்பத்தின் மேல இருக்கணும். யாரிடத்தில் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது? கர்த்தருடைய ரகசியம், 3 வசனங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். யாருடன் கர்த்தருடைய ரகசியம்? முதலாவது, சங்கீதம் 25:14 வசனம். சங்கீதம் 25:14 வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. போதும். கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. காலை வேளையில் கர்த்தருக்கு பயந்திருப்போமையானா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ கர்த்தருடைய ரகசியம் அவங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கு நாம் பயப்படுகிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்திருந்தா எப்பவும் எல்லாவற்றுக்கும் பயத்தோடு இருப்போம். அவர்கள் மேல் கர்த்தருடைய ரகசியம் இருக்கும். அவர்கள் மேல் கர்த்தருடைய ரகசியம் ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவோமா? எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் ஜீவிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நான் ரகசியங்கள் என்று சொல்லும் போது நீங்க விளங்கி கொள்ளணும். இந்த உலகத்தில் நிறைய ரகசியங்கள், சிலது நமக்கு புரியுது, சிலது புரியாம போகுது, சில ரகசியம் நமக்கு தெரியுது, சிலதெல்லாம் ரகசியமாகவே இருக்கிறது. சில காரியங்கள்லாம் இந்த உலகத்துல ரகசியமாகவே, அதுக்கு அதனுடைய உண்மை என்னன்னே தெரியாமல் இருக்கிற ரகசியங்கள்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற நபரா இருந்தால் உங்களுக்கு அவர் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், வசனத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு பாருங்க, அந்த ஏலி பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தார்கள். துணிகரமாய் பாவம் செய்தார்கள். ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களிடத்திலே துணிகரமாய் தவறு செய்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அவர்கள் பாவ கிரியைகளை நடப்பித்தார்கள். பயங்கரமான கர்த்தருக்கு பயப்படாதவர்களாய் வாழ்ந்தார்கள். அதே ஆலயத்திற்குள் ஒரு சாமுவேல் இருந்தான்.
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனாய், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவனாய், கர்த்தருக்கு பயந்தவனை ஆண்டவர் என்ன செய்தார்? கைவிடவே இல்லை. அவனுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பயந்தவன், இரவிலே ஆண்டவர் அவனை சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்த போது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எழுந்து போய் ஏலியின் இடத்திலே கேட்கிறான், நீர்தான் என்னை அழைத்தீரா? தூக்கம் வருகிறது, தூங்கி விடுகிறேன் என்று சொல்லி இருந்து விடவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தது. கர்த்தருக்கு பயந்ததினால் ரகசியத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துருச்சுன்னா காலை வேளையில் அதற்கு ஒப்பு கொடுப்போமா? ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்திருந்து ஆண்டவர் சொல் அந்த வார்த்தை, அவர் பேசுகிறது, அவருடைய வசனம், அதற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் காணப்படுவோமே ஆனால் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய ரகசியம். காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் மகிமைப்படுவார். இரண்டாவது, நீதிமொழிகள் 3:32 பாருங்கள். நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு அவன் அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது, அவருடைய ரகசியம் இருக்கிறது. யாரோட அவர் ரகசியம் இருக்கிறதா? இரண்டாவது, நீதிமான்களோட கர்த்தருடைய ரகசியம். அல்லேலூயா. நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு இருக்கிறது முதலாவது, இரண்டாவது நீதிமான்களோடு. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம். வேதத்துல நம்ம பார்க்கும்போது நீதிமான்களை பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்த ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் மேல கர்த்தருடைய ரகசியம் இருந்தது. ஆபிரகாம் மேல கர்த்தருடைய ரகசியம். ஆபிரகாமை குறித்து அவன் ஒரு நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற ஒரு நீதிமான். ஆண்டவருடைய ரகசியம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? சோதோம் குமாராவுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமிடத்திலே பேசுகிறார், ஆபிரகாமிடத்திலே அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய ரகசியம். நீதிமானாய் வாழ்ந்தான். காலை வேளையில் நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஒரு நல்ல நீதிமானாய் வாழ எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு கேளுங்க. நான் நீதிமானாய் இருக்கணும், நீதியா நடக்கணும், எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நீதிமானாய் நடந்தால், நீதிமானாய் இருந்தால் கர்த்தருடைய ரகசியம் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து உத்தமமாய் நடந்து கர்த்தருக்கு முன்பாக நடப்போமே. ஆனா இந்த வேதத்துல ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். நான் ரகசியம்னு சொல்லும் போது நீங்க உடனே எதிர்காலத்துல உள்ளது தீர்க்க தரிசனம் அது இதுன்னு நினைச்சிடாதீங்க. அது மாத்திரம் இல்ல, அதையும் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு தேவையான பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அடுத்தது என்ன சம்பவிக்க போகிறது என்பதல்ல, எழுதி வைத்த வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரே. ஆனால் அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய ரகசியம். இந்த வேதத்தின் வெளிச்சத்தை காட்டுவாரானால், இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை தருவாரானால், இந்த வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள, வேதத்தின் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள நீதிமான்களுக்கு கர்த்தர் அதை செய்வார். நீதிமானாய் நடந்தார், வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழுவோமா? சாமுவேலை போல, சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நடப்போமா? ஆபிரகாமை போல. கடைசியாய் ஆமோஸ் 3:7 பாருங்கள். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல், தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஊழியக்காரர்கள், தம்முடைய ஊழியக்காரரிடத்தில் அவர் ரகசியம் இருக்கிறது.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. அவர் ரகசியம் உங்கள் மேல், அவருடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோமா? ஆண்டவர் ஊழியம் செய்தா ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுப்பார். ஆனால் தேவை அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களா, மனுஷனுக்கு அல்ல, மனுஷனுக்கு அல்ல, மனுஷ முகத்திற்காக அல்ல, மனுஷனுக்காக அல்ல, இந்த உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர்கள். ஐயோ, நாலு பேர் கேள்வி கேட்பாங்களே, நாலு பேர் நம்மளை இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதனால இல்லை, அப்படி அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவருடைய ரகசியம் எப்பொழுதும் இருக்குமா? வேதத்துல ஏராளமான ஊழியர்கள் உண்டு, ஏராளமான ஏகப்பட்ட ஊழியர்கள். கர்த்தர் அவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்காக ஊழியம் செய்த பேதுரு, சாதாரண மீனவன், பெரிய படிப்பறிவு இல்லாதவன், அபிஷேகம் பெற்றான், தேவனுக்காக எழுந்தான், பல இடங்களுக்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிறான். ஆண்டவர் அந்த பேதுருவுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம்? பசியாயிருந்த மதிய நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து, இந்த சுவிசேஷம் இது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதியார்களுக்கும் இந்த வசனம் போக வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் அன்றைக்கு பேதுருவுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பேதுரு எழுந்து குர்நேலிய வீட்டுக்கு போனான். நடந்தது என்ன? குர்நேலிய வீட்டில் ஒரு எழுப்புதல் உண்டானது, ரகசியம் வெளியானது. நீ கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலை வேளையில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால், நீதிமான்களாய் இருப்போமையானா, நாம் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருப்போமையானா, கர்த்தருடைய ரகசியம் நம்மேல் இருக்கும். அவருக்கு பயந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு நல்ல பாடல், எப்பொழுதுமே இதை ஈஸ்டர்ல தான் பாடணும், இதை உயிர்த்தெழுந்த நாளில் தான் பாடணும்னு சொல்லி பாடுவாங்க. ஆனால் இப்போ பாடப்போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலின் இந்த கடைசி கவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், எக்காலம் தோனி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தோனி கையில் மறுரூபமாக எழும்புவோமே. மறுபடியும் பாடுவோமா? பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, ஓ உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஜோம் உணுவோமா? பரிசுத்தமாகுதல காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, உம்முடைய ரகசியம் எங்கள் மேல் நீர் வைக்க விரும்புகிறீர் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையில் சமுவேலை போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பயந்த சமுவேலோடு இந்த ரகசியம் இருந்ததே, அபிரகாமை போல நீதிமான்களாய் வாழ்ந்து உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினீரே. தகப்பனே, எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே கிரியை செய்வீராக. பேதுருவுக்கு உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை
எல்லாருக்கும் கொண்டு செல்ல கிருபை தந்தீரே. காலை வேளையில் நாங்கள் உமக்கு பயந்து நீதிமான்களாய் வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஊழிய செய்கிறவர்களாயிருக்க உதவி செய். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையின் நாமம் ஒவ்வொருவர் வாழ்விலும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும். உமக்கு முன்பாக நிற்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தருடைய ரகசியம் உங்கள் மேல் இருக்க வாழுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். சபையிலே ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜபம் ஜபிக்க ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு மூன்றாவது நாள் ஜப நாள். மூன்றாவது ஜப நாள்லையும் இன்னும் நீங்க வரலன்னா இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஜபம் பண்ண வாங்க. நாளை அதிகாலமே வாங்க. காலையிலேயே கர்த்தரை தேடுங்க. ஜபிப்போம். கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வருவார். இன்று இரவு உங்களுடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை பார்ப்போம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை வாசியுங்கள். சங்கீதம் 25:14 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த தேவ பயத்தோடு வாழுகிறவர்களோடு ரகசியத்தை வைத்து நீதிமான்களாய் இருக்கிறவர்களோடும் அவருக்கு ஊழிய செய்கிறவர்களோடும் அவர் ரகசியத்தை வைத்து நடத்துவார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆக ஸ்தோத்திரம்.